ஆமாம், இப்போ இங்கே என்ன நடந்தது அப்படி நம்ம மண்டையை பிச்சு வைக்கிற ஒரு படம் தான் டேட் படம். ஸோ இந்த படம் தான் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐ மீன் இந்தியாவில் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல் லாங்குவேஜ் ஹிந்தி தெலுங்கு தமிழ் சும்மா வேற லெவலான படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, நம்ம சேனலோட இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் கேங்ஸ்டர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிற கேட்டாங்க, இப்போ இந்தியாவில் ரிலீஸ் ஆன ஒரு வேற லெவலான படம், நம்ம கிறிஸ்டோபர் டைரக்ட் பண்ண ஒரு வேற லெவலான படம் டெனட். இதை பற்றி ஒரு ஷார்ட் ரிவ்யூ. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட டப்பிங் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டர் போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அடுத்த இந்தியாவில் பார்க்கலாம் கைஸ். ஸோ இதை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். வீடியோ கூட பார்க்கும் போது ஃபஸ்ட் டைம் ஹாலிவுட் கேங்ஸ்டர் சேனல் பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதிட்டு கூட இருக்க பெல் ஐக்கன் தட்டி விட்டு நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொரோனா காலத்தினால இந்த டேனட் படத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதாவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த படத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த படம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகாமல் அந்த சைடில் மட்டும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த சைட்லாம் தேட்டரில் ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்ம இந்தியாவில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த சைடில் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்படியே ஃபைனலாக தேட்டர் எப்படியே முட்டி மாடி ஓப்பன் பண்ணாங்க நம்ம டேனட் படம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்து பிடிச்சிருந்து எப்படியோ கிறிஸ்டோபர் நோலன் படமா அப்படின்னு எல்லாம் ஓட்டிருப்பீங்க கடன்னு. நானும் அப்படி தான் ஓடினேன். ஆனால் படம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு நான் சொல்லணும். படத்தை பார்த்து ஒரு குட் ஃபீல் கிடச்சிது. ஏன்னா செம்மையான படமாக இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் காட்சிகள் நிறந்தால் ஒரு செம்மையான படம். ஆனால் படத்தில் அங்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதாவது படத்தை பார்த்தேன் போன் திடீர்னு ஒரு கன்ஃபியூஷனான சீன் வரும். அப்படி ஒரு கன்ஃபியூஷனான சீன் வரும்போது நம்ம மண்டையை பிச்சுக்கணும் போல இருக்கும். ஆமாம், இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு மண்டையை பிச்சுக்கிற போல இருக்கும். அப்படி இருந்தும் அந்த படம் வந்து சில பேருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் புரிஞ்சிருக்கலாம், சில பேர் வந்து பாதி புரிஞ்சிருக்கலாம், சில பேர் வந்து பாதி புரிஞ்சு பாதி புரியாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் இதில் எந்த கேட்டகரின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதில் எந்த கேட்டகரின்னு கேட்டிங்கன்னா நான் எந்த கேட்டகரியும் சேர்க்க முடியாத ஒரு கேட்டகரி. ஏன்னா படம் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக வந்து புரிஞ்சுது, ஆனால் புரியாத மாதிரி இருக்குது. எனக்கு மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கும். நம்ம கிறிஸ்டோபர் நோலன் படம்னாலே இது வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த படம் வேறு லெவலில் தான் இருந்துச்சு. கண்ணில் வேப்பண்ண விளக்கான ஏதோ ஒரு எண்ணெயை ஊற்றிட்டு கண்ணை சிமிட்டாமல் கொடுத்து ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படம் இந்த படத்தோட கதையே புரியும். நான் வந்து இந்த படத்தை வந்து ரெண்டு தடவை பார்த்தேன். ரெண்டு தடவை பார்த்தேன், ஃபஸ்ட் தடவை புரிஞ்சிச்சு, ரெண்டாவது தடவை பார்த்தா ஃபுல்லாகவே புரிஞ்சிச்சு. நான் வேறு லெவலில் கதை. சரி, இந்த படத்தோட கதை வந்து எப்படி இருக்கும், இந்த படத்தோட ஒன்லிங் லிங்க் கேட்டிங்கன்னா வேர்ல்டு வார் 3 தடுக்கக்கூடிய ஒரு டைம் ட்ராவல் மூவியாக தான் இந்த படம் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தோட கதையை வந்து ஸ்பாயில் ஆக வேணாம். என்னடா ஸ்பாயில் இருக்குது, இந்த படத்தை வந்து ஆல்ரெடி இங்கிலீஷ்லேயே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த படத்தை திருப்பி தமிழில் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த படம் வந்து IMDb 7.7 ஆஃப் டாப் 10 ரேட்டிங் இருக்குது. நம்ம கிறிஸ்டோபர் நோலன் படம்லாம் படம் தாண்டா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். தமிழ் டப்பிங்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம வார்னர் பிரதர்ஸ் கொண்டு வந்து ஒரு வேறு லெவலான கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ஷனில் வந்து ஒரு வேறு லெவலான படம். இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்க முடியாதுன்னு நிறைய பேர் இருப்பீங்க. மழை அடியாட்டினு அடிக்குது, எங்கள் ஊரில் வெள்ளமே வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தேட்டருக்கு போகாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் இந்த படத்தோட லிங்கை வச்சிருக்கேன், போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹாலிவுட் கேங்ஸ்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. மறக்காமல் நம்ம டேனட் மூவி போய் தேட்டரில் பாருங்கள். லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துங்க. மூவி லிங்க் தான். அண்ட் நம்ம சேனலோட சோஷியல் மீடியா பேஜஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டெலிகிராம் மாதிரி பேஜஸ் தான் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. வேற வீடியோ சந்திக்கணும். டாட்டா பை, சி யூ. எதிர்காலத்தில் யாரோ இதை தயாரிச்சுட்டு இருக்காங்க. நான் தான் இந்த ஆபரேஷன்ல நாயகன். என்ன நினைச்சேன்?